மென் வில் பி மென்ங்கறத இந்த நாய் கூட நிரூபிச்சிருச்சு. இந்த வழியா தான் எக்ஸ் போவா. அவள ஒண்டி நீ கடிச்சிரு. பக்கத்து தெருல ரூட் விட்டுட்டு இருக்கிய பங்களா நாய், உனக்கு நான் செட் பண்ணி தரேன். பட் இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கை கொடு. ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம விலங்குகள் செஞ்ச காமெடியான சேட்டைகளை தான் பத்தி என்ஜாய் பண்ண போறோம். ஒன்னு ரெண்டு சம்பவமா பண்ணி வச்சிருக்குதுங்க, ஏகப்பட்டது பண்ணி வச்சிருக்குதுங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பொண்ணு பையனை காதலிச்சாதான் பெத்தவங்க பிரிச்சு வைக்கிறாங்கன்னு பார்த்தா அதுக்கு நீ இப்படியாடா நாயை கூட பிரிச்சு வைப்பீங்க? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்ட் பண்ணு. ஏய், என்ன குலைக்கிற? அதான் நின்னுட்டல்ல, இப்போ வாயன் பார்ப்போம். ஏய், திரும்ப வரான், நிறுத்துறா. போயால யார்கிட்ட அவன் வேலையை கட்டுற? ஆத்தாடி, நம்ம வீட்டுக்குள்ளடா இவ்வளோ பெரிய கப்பல் வருது. நல்லா இருக்கே, கிட்ட வந்ததும் ஒரே ஜம்ப் பண்ற வேண்டியதான். ரெடி, குதிச்சிடுறா கைப்புள்ள. பாக்க வச்சு திங்கறாளே, வா இவருதே. என்ன கொஞ்சமாச்சு குடுறி, நம்மளாச்சும் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? சரி எடுத்து பாப்போம். அடிப்பாவி, அப்படியே கேஷுவலா சமாளிப்போம். என்னடா பெரிய லாண்டன், இப்படி ஒரு கரடி நண்பன் கிடைக்க நம்மள கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க ராத்திரி என்ன கொள்றதுக்கு எலி கேக்க வைக்கிற. இருடா, இன்னைக்கு நீ எப்படி நிம்மதியா தூங்குறன்னு நான் பாக்குறேன். வேலை வீட்டுக்கு போகாம தண்டமா உட்காந்துருந்தா ரோட்ல போற வர மாடு கூட சாணிய வர அடிச்சுட்டு போவோம். வீட்டுக்கு யாரும் ஒரு விருந்தாளி புதுசா வந்திருக்காங்கன்னு எட்டி பார்த்தா, எமோ சீக்கிரம் வாமா எமோ, நேரம் ஆகுது. வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து. இவரோட கார்ல ரிவர்ஸ் கேமரா இல்லன்னு ஒரு குறையே இல்ல, ஏன்னா ரிவர்ஸ் பார்க்க தான் ஒருத்தர் இருக்காரு. இருந்தாலும் இந்த குரங்குக்கு ஓவர் நக்கலியா? ஏய், நான் மட்டும் வெளிய வந்தேன், இன்னைக்கு நீ ஏதோ ஜாலிடா மோவன, நீ செத்த. என் கிட்ட வந்து பாரு. டேய், தண்ணி நல்லா கரெக்டா மேலடுறா, உன்ன போய் வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு, எங்கேயும் அடிச்சிட்டு இருக்கான். டேய், என்னடா இது, திடீர்னு சுடு தண்ணி வருது. பாஸ், நான் தான் பாஸ் ஹீட்டர் போட்டேன், சுடு தண்ணியில குடிங்க, அப்பதான் உடம்புக்கு நல்லது. பச்சை தண்ணியில குளிச்சா ஜலி பிடிச்சுக்கும். அட கரங்க முடிச்சனாயே, உன்ன நம்பி அவன் குளிச்சா இப்படி அவன் தலையில உச்சா அடிப்ப. எவ்வளவு ட்ரிக்ஸா மாட்டிக்கிட்டு இருந்த எஸ்கேப் ஆகி உள்ள இருக்கவங்களை கோத்து விட்டா பாருங்க. அப்பா அம்மா வெளியே போயிட்டாங்க, ஜாலியா விளையாடலான்னு பார்த்தா இதுங்களை ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டாங்களே. ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பன்னி பண்டாரம், பூனை மணி, சாரா பாம்பு, மாட்டு ரவி. ஐயோ, அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தா அப்பா உங்களுக்கு பேரை வைக்கலையா? வச்சதுக்கு அப்புறம் வச்சது. என்ன பாக்குறீங்க?
எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. பாத்துக்க ஒரு முட்டு பின்னால போஸ்ட் வரா முட்டுல முட்டுல ஓபன் ஆயிருச்சு. ஐயோ என்ன தடிச்சிட்டு இருக்கா, கிட்ட போய் பாப்போம். அடி 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 கண்டாடு திருக்கி மேல விழுந்து தொலைச்சிட்டாலே. டே மச்சான், இங்க பாருடா, நம்மள போலயே ஒருத்த வந்திருக்கான். எந்த ஒரு காரன் புருஷா வந்திருப்பானோ, ஆனா இவன் கொஞ்சம் திருசா இருக்கான்டா. என் ஞாபகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு முகம்தான், அது என்னுடைய முகம். ஆனா அது எனக்கு எதிரில் இருந்துச்சு. இந்த நாய்க்கு பின்னாடி இருக்கிற டேப்பு லூசா இருக்கும் போல, அதான் ஒவ்வொரு கொலைக்கும் பின்னாடி தீர்த்தம் தெளிக்குது. நம்ம எல்லாருமே கேட் வாக்கு பார்த்திருப்போம், ஆனா இப்படி ஒரு டாக் வாக்கு பார்த்திருக்கீங்களா? எந்த நேரம் பார்த்தாலும் செல்ல பார்த்துட்டே இருக்கிறியாடா, உனக்கு வேற வேலையே இல்லையாடா. ரோட்ல ஒருத்தர் வர்றது கூட தெரியாம இப்படியாப்பா வண்டி ஓட்டி போவீங்க? என்ன எதுவும் பண்ண முடியாதுரா? பண்ணுவேன், நான் விட மாட்டேன்டா. குனியும் போது குத்தும் ஊருக்குள்ள நிமிந்தேதான் நடக்கணும், வழியே இல்ல. பேங்க்ல மாடு வாங்க லோன் கேட்டா குடுப்பாங்க, ஆனா மாடே லோன் வாங்க வந்தா குடுப்பாங்களா? சரி, இப்ப நீ எந்த பங்கா இருக்க? எந்த பங்கா, எந்த பங்கா இருக்கும்? மாரியம்மன் இந்தியன் பங்க் சார். ஆமா, எப்படா மாரியாட்டா இந்தியன் பங்க் ஓபன் பண்ணிச்சு? ஆமா பாப்பா, புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க சார் எங்க தெருவுல. டேய், நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். இங்க ஏ, நாங்கலாம் பேங்க்க்கு லோன் வாங்க வர கூடாதா? டக்குனு பார்த்ததும் கோகா கோலா கூல் ட்ரிங்க்ஸ் நினைச்சிட்டேன். ஒரு நாய்க்கு பயந்து செவரே குதிச்சா அங்க உள்ள. சோலி முடிச்சு மாப்பிள்ள, பொறுமையா இறங்கி வாடா, படிக்கட்டு பெருசா இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமாடா. இந்த லூச சிறுக்கி கிட்ட மாட்டிக்கிட்டு தினம் தினம் பாடா பாடுற, அவளுக்கு மேக்கப் போடுறன்னு சொல்லிட்டு எனக்கும் மேக்கப் போட்டு உயிரை வாங்குறாளே. அழகு அவள் கண்ணழகு, அவள் போல் இல்லை ஒரு பேரழகு. இவ்வளவு கியூட்டான டெலிவரி பாய்ஸ யாரும் இதுக்கு முடி பாத்துருக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் கேட் ஃபிஷ் வாங்கி பார்த்துருப்போம், ஆனா முத முறையா கேட்ட ஃபிஷ் வாங்கி இப்பதான் பாக்குறேன். மாமே, கேன் ஓபன் பண்றதுக்கு ஓபனர் இல்லடா. அதுக்குதான் ஒரு வழி வச்சிருக்கேன், இப்ப பாரு என் டெக்னிக்க. முதல்ல இங்க வா, வாயை கட்டு. அந்த பையனுக்கு பயம் இல்ல. எப்ப பாரு அவனாச்சும் ஒருத்த அடி வாங்கி மயக்கம் போட்டு விழுந்துடுறான், அவனை தூக்கிட்டு போறது எங்க வேலையா போச்சு. சீக்கிரம் தூக்கி போடுங்க, யார் தூக்கிட்டு போறான்? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு குடுக்கற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னு தெரியலையே. அதான் ராத்திரி முழுக்க விடிய விடிய கஷ்டப்பட்டு காங்கிரீட் போட்டுருக்காரு இந்த அண்ணன். ஆனா அதுல இந்த நாய்க்குட்டி அழகான டிசைன் ஒண்ணு போட்டு வச்சுட்டு போயிடுச்சு. ரெண்டு பரம எதிரிகள் நேருக்கு நேர் போறாங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல. நம்ம அண்ணாச்சி ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும் போது சைட்ல என்னத்தையோ பாத்துருக்காரு. என்னடான்னு பார்த்தா, போனா
அங்க என்ன பண்ற? கீழ வா. வர மாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப? ஏய் அண்ணா குமார். அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. ஏ ரங்க ரக்கர 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 நல்லா தான் இருக்கு ரைடு. என்னடா நிறுத்தி விட்டீங்க அண்ணே? ரைடு முடிஞ்சு இறங்கிங்க. ஆட பாவீங்களா? அதுக்குள்ள ரைடு முடிச்சிட்டீங்களா? ரெண்டு சுத்தனோட சுத்துனீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. போங்கடா. அடுத்து பார்க்க போகுது குரூப்ல டூப்பு. இந்த குரூப்ல ஒரு டூப் இருக்கு, யாருன்னு பார்த்தா அடே நீயா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட பரம எதிரியான பூனைக்கிட்டே போய் பால குடிப்ப? செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மளும் ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனா இருக்கணும். உள்ள போனா மட்டும் பத்தாது, செந்தில் அவனை முயசா நம்பணும். ரொம்ப சார்பான புள்ளிகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். யோ மிலிட்டரி, நீ எங்க எங்க? வழக்கமா கார் உள்ளதான போய் ஏதாச்சும் ஒயரை கடிச்சு வைப்ப, இப்ப கார் மேல என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியா சம்பளம் வந்ததும் ஒரு ஜட்டியை வாங்கி போட்டுட்டோம். நல்ல வேலை, இல்லனா போற வர பொறுக்கையெல்லாம் நம்ம பின்னாடியே கண்ணா இருக்கு. உனக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு. சுடர் மணி ஜட்டி விளம்பரம் பண்றியா? நினைச்சு பாரு, பவுட் ரோட்ல வினைல் ஹோர்டிங், நீ ஜட்டியோட நிக்கிற மாதிரி 40-60 சைஸ். இந்த உலகத்துல ஹியூமனிட்டி இன்னும் இருக்குங்க. அதனால தான் கரடிக்காக இப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சிட்டு போயிருக்காரு. இந்த கரடி எப்படி யூஸ் பண்ண போகுதுனா, இது சரிசா இருக்கே. ஏ இந்தாடி, நான் ஒரு மாசமா உன் பிரண்டி லவ் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கேன், ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன். என்னத நினைச்சிட்டு இருக்க மனசுல? பெரிய அழகி நினைப்போ, ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுறி. ரெஸ்பான்ஸ் தானே இந்த கொடுக்கற, வாங்கிக்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். வீட்ல அழகுக்கு வளர்க்கிற மீன் தொட்டில ஷார்க் ஃபிஷ் பாத்திருப்பீங்க, ஆனா இப்படி ஒரு ஷேக் ஃபிஷ் பாத்திருக்கீங்களா? ஹபீபி கம் டு துபாய். ப்ளூடூத் டிவைஸ் கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஏன் பால பூரா குடிச்சு நீ காலி பண்றியா? இல்லடா, ஓ பால பூரா குடிச்சு நான் காலி பண்றேன். இதுக்கு பேர் தான் பண்ட மாற்று முறையோ. ஊர்ல உள்ள தெரனா எல்லாம் மார்கழி மாசாதமா குட்டியா போட்டு தள்ளுதுன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அங்க ஊர்ல உள்ள பொம்பளை நாய்க்கு பூரா இப்படி ஒரு செக்யூரிட்டி ஷீல்ட போட்டு விட்டாங்க. இந்த செக்யூரிட்டி ஷீல்ட தாண்டி இனிமே ஒருத்தனும் ஒன்னும் பண்ண முடியாது. மனுஷனா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, மென் வில் பி மென்ங்கறத நிரூபிச்சிட்டாங்க. ஏ மச்சா மச்சா, அங்க பாறா சூப்பர் ஃபிகர் போயிட்டு இருக்கு, மூஞ்ச பார்க்கணும், ஸ்லோவா போ. மென் வில் பி மென் மென். இருந்தாலும் தெளிக்கு ஓவர் தைரியம் தான்ப்பா. வெளியே ஒரு பூனை பைப்புல நின்றுட்டு இருக்கு, அது போனதுக்கு அப்புறம் வெளியே வந்தானே. அது இருக்கும் போதே வெளியே வந்து சீனை போட்டா அந்த பூனை சும்மா விடுமா? டேய் போயிட்டே போயிட்டு தடியா, உன்ன தாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா. ஏனே என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிற ஒத்துக்கு வரையாங்கிற பேத்தலமா பேசாம இருக்கீங்க. எல்லாரும் இந்த காக்காவை பாருங்க, எங்க இருந்து பணத்தை தூக்கிட்டு வந்து தன்னோட ஓனர் கிட்ட அந்த பணத்தை எல்லாம் கொடுத்து வைக்குது. அம்மாடி எவ்வளவு கலெக்ஷன், பேசாம நம்மளும் ஒரு காக்கா வளர்க்கலாமோ? அது சரி, நம்ம ஊர்ல இருக்க காக்கா இருக்க மேல காய வச்சிருக்க வத்தல தூக்கிட்டு போகுதான் லைக்கு, பணத்தை எல்லாம் தூக்கிட்டு வராது. சரி அதற்கிட்ட கல்லாவோட எவ்வளவு வச்சிருந்தா 48,75 ரூபாய். சரியா இருக்கடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். களவாடி போயில இருடா. இப்படி ஒரு சுகமான வாழ்க்கை கிடைச்சா எல்லாரும் சொர்க்கம் போல வாழலாமே. அருமையான பெட்டு, பெட்டுக்கு மேலே ஒரு டிவி, பெட்ல உட்காந்துக்கிட்டே சாப்பாடு கிடைக்கிற தீனி, இதை விட வேற என்ன வேணும்? இது போதும் எனக்கு, இது போதுமே, வேற என்ன வேணும்? பஞ்சி மத்த சைடுல அத்த எல்லாருக்கும் டைட்டானிக் என்னதுமே ஜாக்கும் ரோஸும் தண்ணியில தத்தளிச்ச சம்பவம் தான் ஞாபகம் வரும். ஆனா இங்க ஒரு லோ பட்ஜெட் டைட்டானிக்கே நடந்திருக்கு.
குரங்கு கையில தீப்பந்தம் கிடைச்சா என்ன ஆகணும் எல்லாருக்கும் தெரியும், ஆனா குருவி கையில சிகரெட் கிடைச்சா என்ன ஆகணும்னு தெரியுமா? ஐயோ, தீப்பறி திரும்பவும் பார்த்து குடுத்து எரிஞ்சிருச்சு. எப்படி அறிது? உங்க பவர்ல தான் தெரியுது. அடே, பவர்ல தெரியல. பாலைவனத்திலே பல வருஷமா வாழ்ந்த ஒட்டகம் முத முறைய கடலை பார்த்ததும் பாஸ் கம்ப்யூட்டர்ல சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதான் கரெக்டான டைம், இப்ப எடுத்தா தான் உண்டு. புள்ளு வேணுமா? இந்தா சாப்பிடு. இந்த தர மாட்டேனே. போடா, உன் புள்ளு எனக்கு வேலை வேணாம், நான் கோச்சிக்கிட்டேன். ஏ பரவாயில்ல, சாப்பிடு. இந்தா, ரொம்ப தான் கோச்சிக்காத. இந்த பொண்ணுங்கெல்லாம் பள்ளி கருப்பா மூச்ச பார்த்தா என்ன ஆக்கப்பொறு பண்ணுவாங்க, ஆனா நம்ம பசங்கலாம். நீங்க வேலைக்கு லேட்டா போனீங்கன்னா உங்க பாஸ் கிட்ட இதுதான் காரணம் லேட்டா வந்ததுக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க பொறுமையா ரோட்டை கிராஸ் பண்ணுங்க தெய்வமே, நான் வேலைக்கு பொறுமையா கூட போய்க்கிறேன். உங்க அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் தேவைப்படுச்சுனா அன்னைக்கு எல்லாருமே இப்படிதான் அம்மாக்கு மாஞ்சி மாஞ்சி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு நாள் காவா வெட்ட கூப்பிட்டாங்கன்னு போனா, அப்ளே அனுப்பிடா மாப்பிள்ள தேனியில இருந்து. யார் இவ? நம்ம பாஷை இவ்வளவு அழகா பேசுறானே. இருங்க, எங்க அப்புறம் நீ ஊருக்கு போறே? ஊர்ல போய் என்ன தப்பு பண்றீங்க? வேற எங்க போய் இறங்க போ. அண்ணா ஏத்தாச்சி, நான் பத்தா வாங்க. ஏறுப்பா. ஹாய், ஐ அம் ஜாக். ஏ ஹாய். ஹாய், ஐ அம் டாம். ஐயோ வரானே, அத்தாடி தெய்வமே, இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துற, என்ன கண்டே புடிச்சிட கூடாது. இந்த வழியா தான் வந்த அந்த எலி பைப்புள்ள எங்க போயிருப்பான்? இவன் காலுக்குள்ள இல்ல ஷூக்குள்ள இருப்பானோ. இருக்குமோ போட்டு பாப்போம். செட் ஆயிடுச்சு, இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. அம்மாடி, ஐயோ கல்லு. என்னப்பா இந்த மீனுக்கு மனுஷ மொழியே மூஞ்சி இருக்கு. நீங்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா இந்த கிளிய உங்க வீட்டுல வாங்கி வளங்க, ஏன்னா இவரால ஒரு பிஸ்கெட் கூட எடுத்து திங்க முடியல. அந்த கிளி தான் பிஸ்கெட் எடுத்து எடுத்து ஒரு வாயில வைக்குது. டேய் மச்சான், அவனை விடாரா, லூசர்றா. டேய், லூஸ் விட்டாடுறா. அவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டா நம்ம தான்டா கேக்கு. இங்க சாவி திருகி விட்டா ஓடுற பொம்மையா பாத்துருப்போம், ஆனா இங்க இந்த நாய பாருங்க. குயின்ஸ்லாண்டு பிளாக் தண்டர் விஜிபின்னு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ஏகப்பட்ட ரைடுகளை பார்த்துருப்போம். அதெல்லாம் மனுஷங்க போறது. இங்க சிக்கனுகளுக்காகவே இவ்வளவு ரைட்ஸ் உருவாக்கி இருக்காங்க பாருங்க. ஜெயிண்ட் வீல் இருக்கு, ரோலர் கோஸ்டர் இருக்கு, ஆக்டோபஸ் ரைடு இருக்கு. பாவைய அந்த பச்சை குழந்தைங்க, அதோட பாலை போய் இப்படி புடிங்கி குடிக்கிறீ, உனக்கு வெக்கமா இல்ல? நான் தான் மகன், மொஜா குழந்தை. ஏ ரெண்டு, சும்மா தானே இருக்க? இந்த காயை கொஞ்சம் கட் பண்ணி கொடு. அப்படியா பாஸ், கொஞ்சம் கிட்ட வந்து கொடுங்க, நல்லாவே கட் பண்ணி தரேன். ஏ நாயே, வருஷத்துல ஒரு நாள் தான் இவனுங்க எனக்கு கொழுக்கட்டெல்லாம் செஞ்சு வச்சு பழைக்கிறானுங்க, அதையும் இப்படி புடிங்கி தின்ட்டு போறியே, நீ நல்லா இருப்பியா? இந்த பூனை தான் ஒரு பூனைங்கிறதே மறந்து அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அம்பட்டு அழகையும் நீங்க தாலாட்ட
சேத்துல வாழும் பண்றி வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு ஃபன்னான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.